அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் சூப் வைக்க போகிறோம். எங்கள் சைடு இது மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம கறி, அதாவது 100 கிராம் அல்லது 1/4 கிலோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி வச்சுருக்கோம். நான் வந்து இது எங்கள் சைடில் வந்து ஒரு 150 கிராம் இருக்கும், அவ்வளோதான் வாங்கியிருக்கேன். இதுக்கு இது போதும். எலும்பு கறியும் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப செம்மங்க. நம்ம தனிக்கறி தான் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு தேங்காய், தேங்காய்டா இது இளம் தேங்காங்க, நம்ம செம்மையாக இருக்கும் இந்த இளந்தேங்காய். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், மல்லி புதினா, அப்புறம் இது வந்து நம்ம அரைச்சி வைக்கிற மசாலா, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பார்த்துக்கோங்க இந்த அளவு போதும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது வந்து 1 ஸ்பூனுக்கு மேலேங்க மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் இருக்கும், போட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். இது இளந்தேங்கான்னு சொன்னால் நம்ம தேங்காய் வந்து நல்லா முத்தலான பிறகுதே நமக்கு கிடைக்கும். ஆனால் இளந்தேங்காண்டா முத்தாள் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இந்த தேங்காய் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு, இந்த மட்டன் சூப்புக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் சூப் ஊற்றி சாப்பிட, இல்லை அதை தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய்னா நல்லெண்ணெய், ரெண்டுமே செம்மையாக இருக்கும். வேறு என்ன எதுவும் ஊற்றாதீங்க. இது மட்டன் சூப்புக்கு இதுதான் நல்லாயிருக்கும். நமக்கு இந்த ரெண்டு எண்ணுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம பாருங்கள் எடுத்து வச்ச வெங்காயத்தை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், தக்காளி போட்டோம், மல்லி புதினா நல்லா வதக்கலாம். தக்காளி ஜூசியாக வந்துடுச்சு. இது வந்து நம்ம மட்டனும் தேங்காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டையும் ஒன்றா போட்டு வதக்குங்க. ஒரு அளவு பாருங்க நல்லா வதங்குது. நம்ம ரெண்டு மூணு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் லைட்டாக இப்படின்னு அமைக்கிட்டு போடுங்க. பச்சை மிளகாய் வந்து நம்ம உரத்துக்கு போடலை, அதோடய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கணும்னு போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கூட இல்லை மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் பட்டகிராமத்தூள் இந்த அளவுக்கு போடுங்க. போட்டு நல்லா வதக்கிடலாம். லைட்டாக மிளகாய்த்தூளுமே நம்ம ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காக போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து கொத்தமல்லி தூள், மஞ்சள், சீரகம், வெங்காயம், வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சது, அதை தூக்கி நம்ம இதில் ஊற்றிடலாம். இதை ஃபுல்லாக ஊற்றி இதை தண்ணி கழுவி அதையும் ஊற்றி நம்ம குக்கரை, நம்ம மட்டன் நம்ம சைடு எம்பிட்டு வேகணும்னு நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்கள் சைடு 2 விசில் விடுவோம், வெந்துடும். ஒரு சிலர் வந்து ஒரு 5 விசில் விடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு எது தோதுவோ அந்த மாதிரி மட்டன், எப்படி மட்டன் தோதுவோ அந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. தான் இப்போ நம்ம கழுவி தண்ணியை ஊற்றி வச்சு அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வச்சுட்டோம்ட்டு, இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காயை எடுத்து பால் புழிஞ்சு வச்சுக்கலாம். வாங்க குக்கரை திறந்து பார்க்கலாம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட எம்பிட்டுன்னு சொன்னாக்கா 1/2 மூடி தேங்காய், அதாவது சின்ன 1/2 மூடி தேங்காயில் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். பால் ஊற்றினது தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது புதினா சட்னி அரைக்கிறதுக்கு மல்லி புதினா கொஞ்சம், வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். வெங்காயத்தை லாஸ்ட்டாக தட்டி போட போகிறோம். இனி உப்பு கொஞ்சம் போல் புளிங்க, இந்த அளவு புளி எல்லாத்தையும் போட்டு புதினா சட்னி அரைச்சிட்டோம். இந்த நல்லாயிருக்கும். இந்த அதாவது மட்டன் சூப்புக்கும் இதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் கலர் இல்லாமல் இருக்குது, ஆனால் இப்படி அரைச்சா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் ஜாஸ்தியாக, மல்லி புதினா கம்மியாக, மல்லி புதினா கர கம்மியாக போட்டு அரைச்சா இது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம மஞ்சள் தண்ணி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. பாருங்க நம்ம இதில் தேங்காய் பாலை ஊற்றிடலாம். எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றி சேர்த்தா மிளகாய் நல்லா பொதி வரட்டும். பாருங்கள் மட்டன் சூப் சூப்பராக இருக்குது. எங்கள் சைடு இதை மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்குங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சுக்கோங்க, ரொம்ப
பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த இதை. இந்த சூப்பை வந்து பிள்ளைங்க சாதத்துக்கு, தோசை இட்லிக்கெலாம் செம்மையாக இருக்குங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைபர் வேணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இது ரெடி ஆகிட்டு நான் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றத உங்களுக்கு காட்டுறேன். உடம்புக்கு ரொம்ப சத்து, புள்ளப்பத்த வீட்டில் நாங்கள் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது. ரொம்ப சத்துக்காக இது பண்ணுவோம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றி தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் சூப் வச்சுருக்கோம். மல்லி புதினா தேங்காய் போட்டு சட்னி, அப்புறம் ரைஸ், அப்புறம் மலை பச்சை வாழைப்பழம் தொடுக்கிறதுக்கு இன்றைக்கி இதுதான். பசங்களுக்கு எல்லாருக்கும் வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. நிறையா ஊற்றி சாப்பிடணும். இந்த இது எங்கள் சைடு மஞ்சள் தண்ணி சொல்லுவாங்க, மட்டன் சூப் இது. இளந்தேங்காய் போட்டு பண்ணியிருக்கோம், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து புதினா சட்னி, காம்பினேஷன் நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.